சொல்லுவாங்களா, அனைவருக்கும் வணக்கங்க. ஓசூரில் புதிதாக எஸ்டிஆர் என்ன ஒரு சேட்டலைட் ரோடு, அது வந்து மத்திய அரசாங்கிறதுனால அந்த பணிகள் நடைபெற்று இருக்கிறது. அந்த பணிகள் நடக்கும்போது நம்ம பகுதியில் இருக்கிற விவசாய நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட 44 கிலோமீட்டர் இரண்டு பக்கமே சர்வீஸ் ரோடு கொடுக்குறோம்னு சொல்லி தான் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டது. அன்றைக்கி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, நம்ம விவசாய சோதரர்கிட்ட பேசி அது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நாங்கள் எல்லாம் பண்ணுறோமோ பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி நம்மளை அக்ரிமெண்ட் போட்ட பிறகு தான் இந்த ரோடுக்கு நாங்கள் உத்தரவு கொடுத்துருக்கோம். உங்கள் ரோடு பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரோடு பணிகள் ஆரம்பிக்கும் போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 80% வேலைகள் முடிஞ்சிருக்கு. இந்த தருணத்தில் வந்து இன்னும் கூட நாங்கள் சொன்ன வாக்கு உறுதி நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பணிகள் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை. உடனடியாக நம்ம விவசாய நண்பர்கள் கிட்டத்தட்ட அத்தனை பேருமே இது கவர்மெண்ட்டோட நாலேஜ் கொண்டு போகணும் என்ற ஒரு நோக்கத்தில் கவர்மெண்ட் நாலேஜ் கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட 6 மாதமாக அந்த பணிகள் அப்படியே தேங்க நிற்குது. ஜூன் 4ஆம் தேதி மக்களாக இந்த பகுதி பாராளுமன்ற உறுப்பினராக நான் பொறுப்பு எடுத்த பிறகு நான் அந்த ரோடு எடுத்து போய் பார்த்தேன். பார்த்த பிறகு இங்கே இருக்கிற எங்கள் விவசாய நண்பர்களோட கலந்தாடு பேசும்போது அப்போ நடந்து கூட சொன்னாங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் ரோடு போடுறதுக்கு முன்னால் நிலத்தை கொடுக்குறதுக்கு முன்னால் சில வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் அந்த இடத்த ஒப்படைச்சோம். இடத்த ஒப்படைச்ச பிறகு எங்களுக்கு இது நன்மைகள் இல்லாமல் பூரமே கெடுதலாக இருக்குது. என்னன்னா குறிப்பிட்ட எங்கள் விவசாய நிலத்திலேருந்து நாங்கள் வந்து அந்த விளைச்சல் அந்த பக்கம் எடுத்து போக முடியாது, நடுவில் வந்து போய் எங்களுக்கு கம்ப்ளீட் அந்த பாத்வே இல்லை. எங்கள் நாங்கள் டிராக்டர்லேயோ டூ வீலரில் போனோன்னா எங்களுக்கு அண்டர் பாஸ் இல்லை. இதெல்லாமே ஏற்கனவே அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு உடனடியாக நான் வந்து மேலே மத்தியில் ஆளும் அந்த துறை அமைச்சர் மனுக்குமிக்கு திரு நிதின் கட்கர் அவர்களை பார்த்தேன். அது மட்டும் இல்லை, நம்மளோட மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரியு ஐஏஎஸ் அவங்களை பார்த்தேன். நானும் கலெக்டர் இரண்டு பேருமே தனித்தனியாக போய் அந்த ரோடெல்லாம் சர்வே பண்ணோம். பண்ண பிறகு அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை நான் அனுப்புகிறேன், ரிப்போர்ட் உங்கள் கையில் கொடுக்க முடியாது கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொன்ன பிறகு நான் வந்து ஸ்டேட்டோட நேஷ்னல் ஹைவேஸோட செக்ரட்டரியும் நேஷ்னல் ஹைவே செக்ரட்டரி ரெண்டு பேருமே பார்த்த பிறகு மனு கொடுத்தேன். மனு கொடுத்த பிறகு நம்ம சீஃப் செக்ரட்டரி கிட்டே போய் பார்த்து சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட இந்தோட சப்ஜெக்ட் எடுத்து சொன்னேன். அவர் அபிஷியலாகவே மூவ் பண்ணார். அபிஷியலாக மூவ் பண்ணி அந்த நகைக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி போன மாதம் அந்த இந்த மாதம் 8ஆம் தேதியை அவங்க பேசின பிறகு என் 8ஆம் தேதியை எனக்கு நகல் போட்டாங்க. 8th 10th நகல் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு நான் டெல்லியில் அதிகாரங்களில் பேச்சுவார்த்தை நடத்தணுன்னு பார்த்தா போன வெள்ளிக்கிழமைக்கு இந்தோட எஸ்டிஆர் ரோட்டோட ரீஜனல் ஆஃபீஸர் ப்ராஜெக்ட் டைரக்டர் ப்ளஸ் அந்த கான்ட்ராக்ட் பூரமே என்கிட்ட வந்து பேசினாங்க. நேஷ்னல் நம்மளோட ஹைவேஸ் ஆஃபீஸில் உட்காந்து பேசணும். பேசும்போது சார் நீங்கள் கொடுத்த ப்ரெஷரில் நாங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரோடுங்களை போட்டு முடித்தாச்சு, இருந்தாலும் கூட நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துருங்க, நாங்கள் வேலை முடிக்கணும், அதனால் எங்களால் எதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கோ அத்தனையுமே நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குன்ட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த பூரமே கொண்டு வந்து எங்கேயில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட கொடுத்த பிறகு நான் அவங்களுக்கு வந்து இல்லை நானும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கிட்டத்தட்ட 44 கிலோமீட்டர் கிட்ட நீங்கள் 10 கிலோமீட்டருக்கு வந்திருக்கீங்க, இது முடியாதுன்னு சொல்கிற பிறகு நீ இன்னும் மேக்ஸிமம் கூடுதல் நீங்கள் பண்ணுறது சார் இன்னொரு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ட்டு எங்கிட்ட டைம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பணிகள் அவங்க இருக்கிறாங்க. இன் மீன்வெல் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக நம்மளோட சீஃப் செக்ரட்டரி அவர்கள் எனக்கு லெட்டர் பதில் நான் போட்ட இதுக்கு கடிதமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு பக்கம், இதோட ஒரு மோசமான அவலநிலை
மோசமானவர்கள்னா நம்மளோட விவசாயியோட நண்பர்களுக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையில் ஏற்கனவே அக்ரிமெண்ட்டில் ரெண்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரெசன்ட் வேல்யூ, இன்னொன்று வந்து ஒன்று மார்க்கெட் வேல்யூ, இன்னொன்று வந்து ரெவென்யூ வேல்யூ. ஆனால் நம்ம விவசாயிகளுக்கு நண்பர்கள் கொடுத்துருக்குது ரெவென்யூ வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ கொடுக்கல. அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கூட விஷயம். நிச்சயமாக இன்னைக்கு ஆளும் நம்மளோட மனு தளபதி அவர்கள் நிச்சயமாக இது கன்சிடர் பண்ணுவேன் நான் நம்புகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் ஆர்வகிட்ட பேசும்போது நாங்கள் லோக்கலில் வந்து நீங்கள் ரெவென்யூ அதிகாரிகளுக்கு பேசுனா அது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது நம்ம முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சொல்லி நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பேசி அந்த ஆர்வம் உட்கார வச்சுட்டு இந்த பகுதியில் விவசாய மக்களுக்கு கூடுதலாக ஏற்கனவே அதில் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி மார்க்கெட் வேல்யூ கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி போகிறோம். அது நீங்க அவரு கேட்கணும், எனக்கு தெரியும் அவர்கிட்ட நான் அவர் என்ன கொடுத்த